இன்னைக்கு பாரதி கண்ணம்மா சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி வெளியே கிளம்பிட்டு இருக்காரு. ஸோ கண்ணம்மா வந்து, நான் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் போகணும், சில திங்ஸ்லாம் வாங்கணும், அப்போ தான் வேகமாக சமைச்சு கொண்டு போய் நான் ஸ்கூலுக்கு கொடுக்க முடியும், என்னையும் கூட்டிகிட்டு போகிறீங்களா கொஞ்சம் அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகே வா அப்படின்னு சொல்லி காரில் பாரதியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ ஏசி பாரதி வந்து ஃபாஸ்ட்டாக வச்சிருக்காரு, கண்ணம்மா வந்து குறைக்க சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு கண்ணம்மாக்கு சீட் பெல்ட் போடுறதில்ல, பாரதி வந்து போட்டுட்ருக்காரு. அண்ட் அப்புறம் கண்ணம்மா பாரதியோட பெண்ணை அவங்க பேக்கெட்டில் வைக்கிறாங்க. ஸோ வந்து பாரதி கேட்குறாரு, என்ன இது, என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுற, இப்படி வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இன்றைக்கி பெர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், அது அந்த சந்தன சோப்பு தான் அப்படின்னு சொல்லி கண்ணம்மா சொல்கிறாங்க. ஸோ பாரதிக்கு உடனே பழைய ஞாபகங்கள்லாம் வந்துடுது, இந்த சந்தன சோப்பு வச்சு உடைய விஷயங்கள்லாம் வந்து பாரதிக்கு வந்து ஞாபகம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, சூப்பர் மார்க்கெட் வந்துடுது. ஸோ கண்ணம்மா இறங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 200 ரூபா காரில் இருக்கிறத பாரதி பார்க்குறாரு, இவ தான் வச்சுட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பாரதி ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ அவருக்கு ஃபுல்லாக கண்ணம்மா ஞாபகம் தான் வந்துட்டுருக்கு, கண்ணம்மா வந்து பேசுகிற மாதிரியே ஞாபகம் வந்துட்டுருக்கு. இங்கே தான் யாருமே இல்லையே மாமா அப்படிலாம் சொல்லி கண்ணம்மா பேசுகிற மாதிரி அவங்களோட ஞாபகம் வந்து பாரதியை கொண்டுட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பாரதிக்கு வந்து கண்ணம்மா வந்து பேசுகிற மாதிரி எப்படி ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அதுக்கடுத்து சௌந்தர்யமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கண்ணம்மா வீட்டுக்கு வராங்க. ஸோ அவங்க பாயத்தலானிலாம் இருக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் அந்த கட்டம் போட்டிருக்கிறது செவத்தில் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னதுமா அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ கண்ணம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இவர் என்ன இங்கே குடும்பம் நடத்துறதுக்காக வந்திருக்காரு, சும்மா லாட்ஜில் வாழ்கிற மாதிரி தான் வந்திருக்காரு, நானும் எவ்வளோ தான் கஷ்டப்படுறது அப்படி இப்படின்னு சொல்லி கண்ணம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இவர் சாப்பிட்ட சாப்பாடுக்கெலாம் காசு தரேன்னு சொல்கிறத வேறு என்ன பண்ண முடியும், அப்படி நான் வேணான்னு சொன்னால் ஆர்டர் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. சரி அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அப்படின்னு கண்ணம்மா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. சௌந்தர்யமா அதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு கண்ணம்மா வந்து 10 வருஷமாக இவர் இப்படி பண்ணிகிட்டே இருக்காரு, அதுவும் தேவையில்லாத ஒரு சந்தேகத்தை வச்சு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு, எனக்கும் ஒரு பையன் இருந்தால் பிரச்சனை இல்லை, நான் ரெண்டுமே பொண்ணு, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கண்ணம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. உடனே சௌந்தர்யமா சொல்கிறாங்க, எல்லாமே ஒரு நாள் மாறும் கண்ணம்மா, இந்த 6 மாதம் இவங்க வந்து ஒன்றா வாழ்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக நல்ல முடிவே உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கான காலம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சௌந்தர்ய அம்மாவும் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு எபிசோடில் நடக்க போது. இந்த மாதிரி டெய்லி எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட் போஸ்ட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே டியூன் ஆன் திஸ் கெஸ்ட் சேனல். பை பை.